மகனே வீட்டு வாடகை கொடுக்கணும்டா, ஆல்ரெடி நாலு நாள் தள்ளி போயிருச்சு. உன்கிட்ட காசுடா குடுறா. யோ தகப்பா, ஏன் அந்த காசு இருக்கு? நானே போன இஎம்ஐ கேட்ட உண்ட தான் காசு கேட்கலான் இருக்கேன். ஓவியாங்கிட்டு யோ ரங்கா வாய வெளிய பண்ணா. இவன் எப்பறம் சமாளிக்கிறது? இதெல்லாம் அப்பன் கட்டின வீட வாடகை கொடுக்காம இருக்கிறதுக்கு எங்க அப்பன் கட்டின வீடியா? என்ன சொல்லி வீட்டுக்கு வந்த? ஒன்னாம் தேதி ஆனா டான வாடகை தரேன்னு சொல்லி தானே வீட்டுக்கு வந்த. இன்னைக்கு தேதி 5, வாடகை கொடுக்காம என்ன புடிக்கிட்டாங்க? வாடகை மட்டும் வரல, சட்டி புட்டிலாம் தூக்கி வெளியே போட்டுருவேன். நாளைக்கெல்லாம் பண்ண ரெடியா இருனே, காலைல டான் வந்து கொடுக்குறனே. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்கண்ணே. உன்னோட ஒரே ரோதனையா போச்சியா? நாளைக்கு மட்டும் வாடகை வரல, அப்ப தெரியுண்டா நான் யாருன்னு? இப்பவே தெரியுனே, நீங்க ராமசாமி மாமன்னு. என்ன ரங்கா ஜோக்கா, மூடிட்டு பணத்தை ரெடி பண்ண பாரு. யோ யோ யோ, அவனே கண்டமேனி கேத்திட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு இந்த அஜய் டிவில ஒரு மொக்க ஜோக்கெல்லாம் போட்டுட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா மாவனே, ஒரு காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்த பரம்பரை தெரியுமா? இந்த ஊரே நம்மளோட தான்டா. என்னையா சொல்ற? இல்ல அவங்க தாத்தா பண்ண வேலையால் தான்டா அப்படி இருக்கும். நம்மளுக்கு ஒரு 400-500 ஏக்கர் காடு இருந்துச்சுடா. இல்ல அவங்க தாத்தன் கல்லு குடிச்சும் கூத்தியா வச்சும் முடிச்சுட்டான்டா. அது மட்டும் இன்னும் இருந்திருந்தா இந்த ஊர்லயே நம்ம தான பணக்காரங்க. 400-500 ஏக்கராவா? நம்மளால இந்த ஊர்ல ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டே வாங்க முடியல. 400-500 ஏக்கரால இருந்தா ராஜா மாதிரி வாழலாமே. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஒரு காட்சி இதோட படம் தான் அது. இதாலதான் கால பயணம் சாத்தியமாச்சு. என்னது, கார்ல வேகமா போனா கால பயணம் பண்ணலாமா? வாங்க பாக்கலாம். முதல்ல ஒரு கார் எடுத்துக்கலாம். தகப்பா உன் பழைய காருங்க, அது வீட்டுக்கு பின்னாடி கிடக்குண்டா. Blood is sweat. டேக்கலமா வரணும் நானு. வந்துட்டுமா? இந்த வக்கிய பொருளே கார் இருக்கட்டும், நான் போய் அந்த கிழவனை கண்டுபிடிச்சிட்டு வரேன். என்ன கண்ணு கெட்டினது வரைக்கும் வீட்டையே காணோம், ஒரே வயக்காடா இருக்கு. எங்க அந்த கிழமை இருப்பான்? அங்க ஒரு பெருசு வருது, அந்த பெருசு கிட்ட கேட்டு பார்ப்போம். யோ பெருசு, ஊர்லயே பெரியால் மாடசாமின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் எங்க இருப்பாரு? மாடசாமியா பாரு, அவன் அந்த கல்லுக்காட்டுல குடிச்சிட்டு இருப்பான். அப்படியே போ. அங்க ஒருத்தர் நம்மள மாதிரியே இருக்கானே, இவன் தான் நம்ம தாத்தனா இருப்பான். யோ கல்லு எவ்வளோ? 25 பைசாங்க. என்றா கீழே கிடக்கிறக்காருங்களுக்கு 25 பைசாவா? சரிங்க, அதையே சாப்பிட்டு போங்க. நகைச்சுவை பண்ணடா ராமசாமி. சரி இறங்கி வந்தே ஒரு சட்டி கல்லு கூடு. இந்தாங்க. காலங்காத்தால பல்லு விளக்காம ஒரு சட்டி கல்ல ஒரே முடிவா குடிக்கிறான் பத்தியா, அவன் தாண்டா இளந்தாரிப்பய. சரிங்க காசு எடுங்க. அட ராமசாமி, வர அவசரத்துல காசு விட்டுட்டு வந்தாண்டா. எதே காசு இல்லையா? காசு மட்டும் கொடுக்கலாம், அப்படி தான் பாத்துக்கோங்க. என்னடா ராமசாமி வார்த்தை தடிக்குது, காசுதான் இல்லைன்னு. இந்தா 25 ஏக்கரா நல்ல வயல் பத்திரம். அட்ட கிளிட்டு 25 பைசாக்காக 25 ஏக்கரா குடுக்கறடா. 25 ஏக்கரா எனக்கா? இந்தாங்கய்யா எல்லா கல்லும் உங்களுக்கு தாங்கய்யா, எடுத்து குடிங்கய்யா. கல்லுக்கடைக்காரனை பார்க்க ஹவுஸ் ஓனர் மாதிரி இருக்கானே, ஐ திங்க வந்து ஹவுஸ் ஓனர் அப்பனா இருப்பான். இறா முதல்ல உனக்கு முடிவு கட்டுறேன். வாடகை கேட்கிற வாடகை வம்சமே எல்லாம் பண்றேன்டா. சாவுடா. ஐயோ அடுத்து நீதாண்டா. கண்ணுகளா காட்டுல வேலை செய்து போதும், கொஞ்ச நேரம் கட்டில வேலை செய்யலாம். அங்க என்ன குடும்பம் போயிட்டு இருக்காங்க?
இங்க பாரு, எல்லாம் சத்தியாகிரகத்துக்கு போயிட்டு இந்த நாய் போயிட்டு இருக்கு. கேலட்டு ஏனுங்க அந்த வாழதோப்பை என் பேர் சொன்னீங்களே, என்னங்காச்சு? உனக்கு இல்லதா கண்ணு, இந்தா என்ன தோப்பையும் சேர்த்து வச்சுக்க. ஏனுங்க அப்ப எனக்கு உனக்காக இந்தா கொய்யா தோப்பு வச்சுக்க. ஏங்கண்ண ஊர்ல தான் தங்கச்சி வந்துக்கிறாம, அதை கூட்டிட்டு வா, அதுக்கு மாந்தோப்பை எழுதி வச்சிரும். டாய் கேட்ட போயல. ஐயோ யாரும் அது டேய் யாரா நீ, என்ன மாதிரி இருக்க? நான் தாண்டா உன் பேராண்டி, எதிர்காலத்துல வந்திருக்கேன். பேராண்டியா? என்னையா யோசிக்கிற? நான் வேற பல இடத்துல வேலையை கேட்டிருக்கேன், நீ எந்த பேராண்டின்னு வேற தெரியல. சை வாய முறா நாருது. சரி சரி, எதுக்காக வந்திருக்கு நீ? ஏண்டா கிழட்டு பயல, நீ கல்லு குடிச்சும் கூத்தியா வச்சு எல்லா சுத்தியும் ஒழிச்சு விட்டு போயிட்ட. இன்னைக்கு நானும் எங்க அப்பனும் வாடகை வீட்டுல வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கண்டா. அதுக்குத்தான் ஒழுங்கா ஒழுக்கமா வாழ்னு சொல்லிட்டு போக வந்தேன். இங்க பார், நான் அங்க போயிட்டு மறுபடியும் வருவேன். அங்க மட்டும் எதுவும் மாற்றம் நடக்காம இருந்துச்சு, மறுபடியும் வந்து போட்டு தள்ளிடுவா கிழட்டு பயல. சரிடா வரண்டி, இதுக்கப்புறம் நான் கரெக்டா இருக்கேன், நீ போயிட்டு வா. தகப்பா டேய் மகனே, நம்ம அவசரம் திடீர்னு காணடா. அவனை விட்டு தொலை, அவன் தொலை இனிமேட் இருக்காது. எங்க 400 ஏக்கர் காடு? 400 ஏக்கரா? நாம எங்கடா 400 ஏக்கர் வச்சிருந்தோம்? டேய் மகனே, என்னடா காட்டுல கரைஞ்சிட்டு இருக்க? தகப்பா நீ தான் கரைஞ்சிட்டு இருக்க. என்னடா நடக்குறீங்க? டேய் கிழட்டு நாய, என்னடா பண்ணி தொலைஞ்ச? மகனே இப்பத்தண்டா பேரண்டி வந்து சொல்லிட்டு போனான், நீயும் பேரண்டியும் எதிர்காலத்துல சோத்துக்கே வழி இல்லாம வாடகை வீட்ல இருந்து கஷ்டப்படுறீங்கன்னு. இது இந்த அப்பனால தாங்க முள்ளடா. அதனால என்ன பண்ணலாம்? இந்தா கள்ளிப்பாலு குடிச்சிட்டு செத்துறா. இன்னைக்கு வாங்க.